அடுத்து வர பிடிக்குமா? ஓடிட்டாரா? சும்மா அதையும் பிடிச்சி நான் பறக்க விடுறேன். இது கேட்டில் நிற்கிறா, பற்றி விட்டுறேன். பற்றி விட்டேனா அந்த ப்ராவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ நம்மளோட கர்ணப்புறா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் பறக்க வைக்க போகிறேன். எது எதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அதாவது ஏ டு செட் எல்லா கர்ணப்புறாவையும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து நம்மளாக சூஸ் பண்ணி ரேண்டமாக சூஸ் பண்ணி ஒரு அஞ்சு புறாவை நம்ம பறக்கட்டுருந்தோம். இந்த டைம் எல்லா புறாவும் உள்ளதே இருக்குது. ஒரு மூணே மூணு புறா நான் எதுவும் சொல்லியிருந்தில்ல, அந்த பியூர் ஒயிட்டில் ஒரு பேர், அதுக்கப்புறம் நம்ம தனிக்காட்டராஜா, இவங்க மூணு பேர் மட்டும் மேலே நிற்கிறாங்க. அவங்க மூணு பேரை மட்டும் என்னால் பறக்க வைக்க முடியாது, ஏன்னா பிடிச்சி பறக்க வைக்க முடியாது. மற்றபடி எல்லாருமே உள்ளதே இருக்குது, எல்லாத்தையுமே நான் பறக்க வச்சு காமிக்கிறேன். எது எது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் புதுசாக புறா வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன புறா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா கேட்க மாட்டீங்க. ஒருவேளை கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் தப்பி கேட்டிங்க அப்படின்னா நான் கண்ண முடிவுட்டு சொல்கிற ஒரே புறா கர்ணப்புறா, எல்லாமே கர்ணப்புறாவோட ப்ளஸ், ஒரே ஒரு மைனஸ் மட்டும். அது என்ன மைனஸ் அப்படின்னா, நம்ம நல்ல குவாலிட்டியில் கர்ணப்புறாலாம் வச்சுருப்போம், அதை ஒருத்தர் வருவார், வந்து எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார், சரி ப்ரோ அந்த புறா நல்லா அடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி தூக்கி போடுவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது அடிக்காது, எல்லா டைமுமே சூப்பராக நம்ம கிட்ட இருக்கிற டாப் குவாலிட்டி அதுவாக தான் இருக்கும். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா சில இடத்துல காலை வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா கர்ணப்புறாவில் இருக்கிற பெரிய மைனஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற நான் எதிர்பார்த்த மாதிரி சில புறாக்கள் அடிக்கலாம், சில புறாக்கள் நான் எதிர்பார்த்த விட சூப்பராக அடிக்கலாம். அதனால் நான் எதிர்பார்த்தது அதுக்கு மேலே அதுக்கு கீழே இந்த மாதிரி மூணு கேட்டகரி வச்சுக்கிடுவோம். நான் முடிச்சுட்டு இன்னும் எனக்குன்னு ஒரு இது இருக்கும், அதாவது என் புறாங்களை பற்றி எனக்குன்னு ஒரு இது இருக்கும், இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நான் அதையும் சொல்கிறேன். சரியா, நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா, இல்லை எதிர்பார்த்தோட சூப்பராக இருந்துச்சா, இல்லை எதிர்பார்த்தோட கம்மியாக இருந்துச்சா அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா, இது வந்து இப்போ குஞ்சில் கணக்கு, ரெண்டு முட்டை போட்டுருந்துச்சு, ஒரு முட்டையே காணோம், வேறு கூட தள்ளி விட்டுருச்சா, ஆனால் ஒரு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு. தெரியுதா, அந்த குஞ்சு மட்டும் தான் பொறிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இதில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் அதாவது எப்படி இருக்கோ அதை அப்படியே உங்ககிட்ட காமிக்க போகிறேன். சரியா, இப்போ நான் தூக்கி போடுவேன். மற்றபடி எப்படி சொல்கிறது, எல்லா புறாக்களையுமே நான் ரொம்ப நேரம்லாம் வச்சு இது பண்ண முடியாது. ரெண்டாவது என்னென்னா, இதை தூக்கி போடுவேன். இது வந்து இதோட டைம் வந்து ஒரு 30 செகண்டு தான் எடுப்பேன். அது 30 செகண்டுக்கு மேலே பறந்தாலும் சரி, அதுக்கு மேலே நான் காமிக்க மாட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 புறான்றப்ப ஒவ்வொரு புறாவுக்கும் நம்ம ஒரு நிமிஷம் கூட வைக்க முடியாது. 30 செகண்ட்லேயே முடித்தால் தான் டக்கு டக்கு முடிக்கலாம். சரியா, இது வந்து ஃபீமேலு, இதோட மேல் வந்து உள்ளே இருக்குது. சரியா, அடுத்தது வந்து இது, இது வந்து ரெண்டு முட்டையில் இருக்குது. இதுவும் ஃபீமேலு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு மேல் அதாவது இது இது வந்து பார்த்திங்கன்னா கர்ண மேலோட போயிட்டு பேராகலை. இதோட மேல் தெரியுமா, ஒரு ஆஸ்திரேலியன் ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த இருக்குல்ல, இந்த ஆஸ்திரேலியன் தான் அதோட மேல். இந்த முட்டையை நான் இது யார்ட்டா சின்ன பசங்க யாராக இருந்தாங்கன்னா குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் எடுத்து கொடுத்துட்டு இதுக்கு ஒரு மேல் செட் பண்ணிடுவேன், அதுக்கும் ஒரு ஃபீமேல் செட் பண்ணிடுவேன். அதுக்கு ஃபீமேல் இருக்குது, ஆனால் அது வந்து இதோட சேர்ந்துருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல், இதுவும் அடையில் கணக்கு. புறாங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பறந்துக்கிட்டே இருந்தாதான் அது வந்து எனக்கு தெரிஞ்சு அடிக்கும். நம்ம தூக்கி போட்டோன்னு போய் உட்காந்துருச்சுன்னா அந்தளவுக்கு அடிலாம் நம்ம பெருசெல்லாம் அதை எதிர்பார்க்க முடியாது. இப்போ இது தூக்கி போடுறேன் அப்படின்னா, ஒரு சுற்றிக்கிட்டே நம்ம வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, சுற்றிக்கிட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அடிக்கும். இப்போ நான் தூக்கி போட்டோன்னு போய் உட்காந்துருச்சு அப்படின்னா, இப்போ நான் தூக்கி போட்ட உடனே போய் மேலே போய் உட்காந்துருச்சு அப்படின்னா அது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நான் தூக்கி போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்றது, செக் பண்ணிக்கலாம், நானும் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும். அதுக்காக இப்போ பறந்ததுனா நம்மளோட கேஜில் நம்பர் 1, அதாவது அடியாக இருந்தாலும் சரி குவாலிட்டியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நம்பர் 1 வர்றது அது. ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு அடி கூட அடிக்கலை. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஓட்டு மேலே போய் அப்படியே போய் உட்காந்துக்குச்சு. அடுத்து வர பிடிக்குமா, ஓடிட்டாரா? இதெல்லாம் பட்டா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டா, அதனால் அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. சும்மா அதையும் பிடிச்சி நான் பறக்க விட்றேன்.
இதெல்லாம் கண்டிப்பாக அடிக்காது. இதெல்லாம் இன்னும் ஒரு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதம் 1.5 மாதம் பக்கம் ஆகும். இப்போ தான் கூட்டிலேருந்து வெளியில் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதை அங்கே போய் பறக்கணும்னு தேவையில்லை, இப்படியே பறக்கூட்டலாம். ஓடு, அடுத்தது வந்து இவர் தாடை இல்லா மனிதர். இது வந்து மேல் அதான் எல்லாத்தையும் தூக்கி போடுறேன் கரெக்டாக, அப்படியே மேலே போயிட்டு கரெக்டாக வந்து வீட்டில் உட்காந்து இது ரெண்டும் மட்டும் கேஜுக்குள்ள இருக்கிறப்புறம் இது வந்து சொல்லவே தேவையில்லை, அது வந்து கீழே உருளும். அதனால் அதை மேலே கூட தூக்கி போடணும்னு தேவையில்லை, இதை மட்டும் மேலே தூக்கி போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஃபீமேல், ஆமாம் இது ஃபீமேல், அது வந்து மேல். இது வந்து அந்த மேல், அந்த ஃபீமேல் போச்சு, அது வருமானு எனக்கும் தெரியல. இது வந்து அந்த மேல் சரியா. இதுலேருந்து தூக்கி போட்ட புறா இன்னும் வரக்கணும், தேவையில்லாமல் தூக்கி போட்டணும்னு தோணுது. மோஸ்ட்லி கர்ண புறாங்க பார்த்தீங்கன்னா அப்படி தான் தொலையும். அதாவது ரொம்ப ஓவரடியாக இருக்கிற புறாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டில் எங்கிட்ட சில புறாங்க பார்த்தீங்கன்னா இறங்கவே முடியாது, அந்த மாதிரியான சில புறாக்களாக இருக்குது. ரெண்டாவது சில புறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து கரெக்டாக இறங்க முடியாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறையா புறா இருக்கும். மோஸ்ட்லி கர்ண புறா தொலைகிறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா இந்த மாதிரி நம்ம தூக்கி போட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியும் தொலையும் புறாங்க. தூக்கி போட்டு அது எங்கே போய் இறங்குறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல போய் இறங்கி அந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போயிடும். பார்ப்போம், மேபி நான் அந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம திறந்த பட்டா, அந்த நான் சொல்லுவோம்ல நம்ம அந்த ரெட் லைனேஜ் இருக்கான் இல்லை, இவங்க வர்றான் இல்லை, இவங்களோட லைனேஜ் பட்டா அந்த பட்டா. இது வந்து மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அடுத்தது வந்து வேறு பிடிக்குமா, இது வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு வந்த கொண்டக்கரனை. இது வந்து மேல், இவ்வளோ நம்ம விட்டதில் இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு 2 அடி அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது வந்து ஓவர் அடி, ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா 2 அடி அடிச்சிருக்கு. ஃபஸ்ட் ரவுண்ட் உள்ளே போகிறேன்னா இது கேட்டில் நிற்கிறா, பற்றி விட்டுருவேன், பற்றி விட்டேனா அந்த ப்ராப்ளம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ தீப்பட்டில் கொண்ட கரண, அதோட ஃபீமேல். அதோட ஃபீமேல் வந்து இது, இதே வந்து அதோட ஃபீமேல். அடுத்தது வந்து இது, இது யாருன்னா அந்த தாடு இல்லாமல் ஒருத்தன் போனால முன்னாடி அவனோட ஃபீமேல். இது ஒன்றுதே எனக்கு தெரிஞ்சு ரவுண்ட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், மற்றபடி எந்த புறமே ரவுண்ட் அடிக்கல, எல்லா புறமே தூக்கி போட்டோம் தூக்கி போட்டோம் போய் உட்காரதே செஞ்சு. எங்கிட்ட இருக்குன்னு தெரியலையே, இந்த இருக்கா. அடுத்தது நம்ம ரெட் லைனேஜில் இருக்கிற மேல், ஆமாம் மேல்.
ரெண்டு அடி மட்டும் அடிச்சு, இதில் ஒரு அடி, அங்கே ஒரு அடி, அதோட போய் உட்காந்துருச்சு. அதெல்லாம் ஆக்சுவலாக சரியான அடி எனக்கு தெரிஞ்சு. அது எப்படின்னா, இப்போ இதுக்குள்ளேயே விட்டோம்னா இதுக்குள்ளேயே அடிச்சுட்டு கிடக்கும் அந்த மாதிரி அடி. இது வந்து ஒரு மேல், எதோடையுமே ஜோடி சேராத, ஜோடி சேராமல் இருக்குது. அடல்ட்டும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு ப்ரீடிங் ஆகிற ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதாவது ஃபஸ்ட் டைம் ப்ரீடிங் ஆகிற ஸ்டேஜ், அந்த மாதிரி ஸ்டேஜ் இந்த ப்ரோ. ஒரு அடி, அதோட அங்கிட்டு போயிருச்சு, எடுக்க முடியல. இது வந்து எதுனா, இதில் கிடந்துச்சில ஃபீமேல், அதாவது நம்ம என்னோட மோஸ்ட் ஃபேவரேட், அந்த ஃபீமேலோட மேல்தான் பார்த்தீங்கன்னா அது. இது காணாமே இந்த இருக்கா, இதுவும் சூப்பரான அடி. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்களா, நான் காமிச்சிருக்கேன் என்ன தெரியல. அதாவது உனக்கு எனக்கு இருக்கிற பெரிய மைனஸ் என்ன தெரியுமா, இது எல்லாத்தையும் நம்ம மாடியிலேருந்து தூக்கி போட்டோம்னா ஓரளவுக்கு பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கீழேருந்து தூக்கி போடுறோமா, கீழேருந்து தூக்கி போட்டோம்னா கரெக்டாக அது பறக்கிற இடமே, அதாவது போய் அதிகபட்ச ஹைட்டாகவே இந்த வீடாகவே இருக்குது, கரெக்டாக போய் அதில் போய் உட்காந்துருது. ஓரளவு சுற்றி பறந்துச்சுன்னா நமக்கு தெரியும் அது எவ்வளோதுக்கு அடிக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். கிட்டத்தட்ட ஒரு புறம் கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் எல்லா புறமே மோஸ்ட்டாக பறக்கும். இந்த சின்ன சின்ன பட்டா ப்ளஸ் ஃபேன்சி இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து உட்காந்துரும். மற்றபடி எல்லா புறமே ஒரு காமன் நேரத்துலேருந்து அரை மணி நேரம் பறக்கும். அப்படி பறக்கும்போது நான் காமிச்சேன்னா ஓரளவுக்கு நான் காமிக்கலாம். அடுத்து அந்த ரெட் லைன் ஏஜில் உள்ள மேலே பார்த்தீங்களா, அடுத்தது ஃபீமேல் தான் இருக்கா. இது அடிக்கல, ஒவ்வொரு டைம் வரும்போது ஃபுல்லாக இது வந்து இங்கே நிற்கிது பார்த்தீங்களா. நம்ம ஒரு தடவை ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுருந்தோம், ஒரு போட்டி மாதிரி, அதாவது என்கிட்ட இருக்கிறதுல யார் வந்து பெஸ்ட்டு பேர் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபஸ்ட்டு வந்துச்சு. இப்போ தெரியுதா நான் ஏன் ஃபஸ்ட்டு இதை சொன்னேன்னு. இப்போ ஒரு 4-5 புறா நம்ம தூக்கி வெளியில் விட்டுட்டோம், அதாவது முட்டையிலேயோ குஞ்சிலேயோ இருக்கிற புறாவை. ஆனால் எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே உட்காந்துருக்கு. ரீசன் என்ன, என்னோடய முட்டை வந்து உள்ளே இருக்குது, நீ திறந்து விட்றா பாடு அப்படின்னு சொல்லி அது சொல்லாமல் சொல்லுது. அதுதான் ரீசன், வேறு எதுவும் கிடையாது. அது ஃபஸ்ட்டு வந்தது காரணமும் அதுதான். ஃபைனலாக அவனை வந்து பிடிச்சிட்டேன். இவன் நம்ம கூடு மாத்திரம் பார்த்தீங்களா, அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வெளியில் தான் நின்றுட்டு இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பக்கம் வெளியில் நின்றுருக்கான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக என் கையில் மாட்டியிருக்கிறான். அதனால் இவனை பறக்க வச்சுலாம் நான் உங்ககிட்ட காமிச்சு போகிறதில்ல. இவனை பிடிச்சி நான் ஃபஸ்ட்டு கூண்டுக்குள்ளே தான் போட போகிறேன். இவ்வளோ போட்டேன்னா ஓரளவுக்கு அவனும் பழகிக்குவான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வெளியில் வந்து பழகிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே வெளியில் வர ஆரம்பிச்சிடுவான். ஸோ ஃபைனலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, சிலர் வந்து அதாவது ஒரு சிலர் இந்த பட்டா ஸ்டேஜில் அதுக்கு மேலே இருப்பாங்கல்ல அவங்களாம், அதாவது நான் எதிர்பார்க்காத எல்லாம் ஓரளவுக்கு பரவலாம் பண்ணாங்க. நான் ஒரு சிலரை எதிர்பார்த்துருந்தேன், அதாவது ஒரு 7-8 பேரை பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தேன். அவங்க யாருமே நான் எதிர்பார்த்த மாதிரி பண்ணலை, எல்லாருமே ஓரளவுக்கு கம்மியாக தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பல்ட்டியே கிடையாது, ஆனால் ஆக்சுவலாக அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல அடி, ஆனால் அப்படி பண்ணாங்க. என்ன ரீசன்றதில்ல, மேபி முட்டையில் இருக்கிறனாலையா, இல்லை சும்மா சும்மா போய், அதாவது நம்ம வீட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டாங்க. எவனுமே பறக்கலை பெருசாக, பறந்தால் தானே அடியை பார்க்க முடியும். எவனுமே பறக்கலை டக்கு டக்குன்னு உட்காந்துக்கிட்டாங்க, அதனால என்னன்றது தெரில. நான் பார்க்குறேன் அடுத்த டைம் எனக்கு எதுவும் வாய்ப்பு கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு, இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு புறாவை அந்த மாதிரி தூக்கி போட்டு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா, இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.